தலா தளபதியோட கரியர் ஸ்டார்டிங்கில் அவங்களை ரெண்டு பேரையும் வச்சு பெரிய ஹிட் படம் கொடுத்த டேரக்டர் நம்ம எஸ்ஜே சூர்யா. ஸோ அதுக்கப்புறமா அவரோட கெரியரில் வந்து எந்த படம் பெருசாக போகலன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா அவர் ரீஎன்ட்ரி கொடுத்து பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காரு. ஸோ அரவிந்த் சாமிக்கு அப்புறமா ஒரு பெரிய வில்லன், அதுவும் நம்ம 90s மறுபடியும் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்த பெரிய வில்லன் யாரும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எஸ்ஜே சூர்யா வந்து கரெக்டாக சொல்லலாம். ஸோ அவரோட ஆக்டிங்கில் ரொம்ப வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன ஒரு வில்லத்தனமான படம் தான் ஸ்பைடர். அந்த படத்து மூலியமாக ரசிகர்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கியிருந்தார். ஸோ அதை தொடர்ந்து நம்ம தளபதி விஜய் கூட மெர்சல் படத்தில் வில்லனாக பண்ணியிருந்தார். அது மூலியமாக அவருக்குண்டான ஃபேன்ஸ் வந்து இன்னும் அதிகமாயிட்டாங்க தான் சொல்லணும். நம்ம 90s கிட்ஸை தவிர 2K கிட்ஸ்க்கு அவரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ. ஸோ அதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் இந்த குழந்தைகளை கவர் விதமாக வந்து மான்ஸ்டர்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தார். அந்த படமும் அவரோட ஷேடை விட்டு டோட்டலாக வேற மாதிரி பண்ணியிருந்தார். அதுவும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது இல்லாமல் ஒரு நல்ல ஹிட் படமாக அமைஞ்சிருந்துச்சு. ஸோ இதுக்கடையில் அவர் ரீசெண்டாக வந்து நம்ம தலை 60 ப்ரொடியூசரான போனி கபூரை மீட் பண்ணியிருந்தார். இதை வச்சு நம்ம தலை ஃபேன்ஸ் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம தலை 60 வந்து நம்ம எஸ்ஜே சூர்யா தான் வில்லனாக நடிக்க போகிறாரு. ஸோ அவர் வந்து தளபதி விஜய்க்கு அப்புறமா மறுபடியும் தலா அஜித் கூட சேர போகிறது வந்து தலை ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப பெரிய ட்ரீட்டாக இருக்கணும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இதை வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் ட்விட்டர் ஃபேஸ்புக் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. பட் இது எல்லாத்தையுமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற விதமாக இப்போ எஸ்ஜே சூர்யா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா நானும் போனி கபூர் மீட் பண்ணிக்கிட்டு இருந்தது ஒரு சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தமான ஒரு மீட்டிங் தான், இதில் வந்து எந்த ஒரு பிஸ்னஸோ இல்லை படத்துக்கு உண்டான கமிட்மெண்ட்ஸோ கிடையாதுன்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, எனக்கும் தலா அஜித்துக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, இதை வந்து கெடுக்கிற விதமாக அது இருக்குது அமைஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ தலா 60 வந்து நான் நடிக்கலன்னு சொல்லி அவர் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு இப்போது. ஸோ இந்த நியூஸ் வந்து தலா ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஏமாற்றம் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு பதிலாக நம்ம தலா 60 வந்து வேறு யார் வந்து வில்லனாக பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் சொல்லி மறக்காமல் கீழே காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் தலா 60 வந்து ஒரு ரேஸை பேஸ் பண்ண ஒரு ஃபிலிமாக வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது நம்ம தலா ஃபேன்ஸுக்கு வந்து எவ்வளோ பெரிய ட்ரீட் ஆகுன்னு சொல்லி அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குதுன்னு சொல்லி மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ தலா 60 இந்த படத்தோட ஸ்டோரி அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ப்ளேஸ் பண்ணுறேன், அதையும் போய் மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்.